ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்டார்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஏதோ ஒர்க்கு வந்துச்சு அப்படின்னாலும் சரி, ஏற்கனவே ரெகுலராக வந்துட்டுருக்க ஒர்க்குனாலும் சரி, அந்த ஒர்க்கோடைய ரிக்வஸ்டருடைய ரிவ்யூஸ் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ரிவ்யூஸ் வச்சு தான் நம்ம அந்த ஒர்க்கு செய்யலாமா இல்லை வேண்டாமாங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும். நிறைய பேர் வந்து இந்த ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, நிறைய பேர் யூஸ் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ யூஸ் பண்ணாதவங்களுக்கும் யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியும்னா அந்த வீடியோ உங்களுக்கு பார்க்க தேவையில்லை, நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு இதை இந்த வீடியோவை பார்த்துக்குங்க. அதுக்கு என்ன நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, யூசர் ஸ்கிரிப்ட் தான் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இங்கே இந்த இது இருக்குது டேம்பர் மங்கின்ட்டுருக்கு பார்த்தீங்களா, டேம்பர் மங்கிங்கிறத இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் யூசர் ஸ்கிரிப்ட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். எந்த வெப்சைட்லேருந்து அப்படின்னா, கிரீசி ஃபோர்க் வெப்சைட்லேருந்து. சரிங்களா, இப்போ வந்து நான் எப்படி இந்த இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ரிக்வஸ்டருக்கு மேலேயும் நம்ம அந்த ஒர்க்கு மேலேயும் வந்து வைக்கும்போது மேலேயும் வந்து உங்களுக்கு ஆக்டிவிட்டி லெவலு, ஹிட் அப்ரூவல் ரேட்டு, ஆவரேஜ் பேமெண்ட், ரிவ்யூ டைம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வந்துடும். அந்த மூணை வச்சு நம்ம வந்து கெஸ் பண்ணி போடுறதுக்குங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் அதுக்கு மேலேயும் நம்ம வந்து ரிவ்யூஸ் நல்ல ரிவ்யூஸாக இல்லை வந்து மோசமான ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்களாங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எம்டிஎஸ்லேயும் வந்து இந்த ஆப்ஷன் இருக்குது, எம்டிஆர் ஷூட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்குது. அது இல்லாமலேயே நம்ம வந்து பார்க்க முடியும். அப்படியா, எம்டிஆர் ஷூட்டில் அந்த ஆப்ஷன் வைக்காமலேயே நம்ம பார்க்க முடியும். அது என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கிரீசி ஃபோர்க்குங்கிற வெப்சைட் போய்க்கோங்க. கிரீசி ஃபோர்க் வெப்சைட் போய்க்கிங்க. டர்க் ஆப்டிகான், டியூஆர்கே வந்துருச்சு, டர்க் ஆப்டிகான் அதை வந்து சர்ச் பண்ணுங்கள். ஓகே, இப்படி வரலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். டர்க் ஆப்டிகான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் விட்டு கிரீசி ஃபோர்க்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். இந்த ஃபஸ்ட்டு வெப்சைட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டால் வெர்ஷன், இன்ஸ்டால் திஸ் வெர்ஷன் கேட்கும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டாலில் வச்சுருக்கனால எனக்கு வந்து ரீஇன்ஸ்டால் வெர்ஷன் கேட்குது. இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் போய் இன்ஸ்டால் ஆயிரும். ஓகேங்களா, இப்போ வந்து ரீஇன்ஸ்டால் நான் சும்மா எக்ஸாம்பிள் உங்களுக்காக கொடுக்குறேன். இப்போ யூசர் ஸ்கிரிப்டில் போயிட்டு ரீஇன்ஸ்டால்னு கேட்குது, இன்ஸ்டால்னு வரும் இங்கேயும். நான் வந்து ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால திருப்பி ரீஇன்ஸ்டால்னு கேட்குது, நான் ரீஇன்ஸ்டால் கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இன்ஸ்டால் ஆனது எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்கே இடத்துல டேம்பர் மக்கி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டேஷ்போர்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண எல்லா ஸ்கிரிப்டும் இங்கே தெரியும். ஓகேங்களா, இதுதான் வந்து மெத்தடு. நீங்கள் இதை பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ரன் பண்ணுறதா அப்படின்னு செக் பண்ணுறது அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணணும். இப்போ நான் வந்து டிசேபிள் பண்ணி வச்சுக்கிறேன், இப்போ திரும்பவும் வந்து எனேபிள் பண்ணணும். ஓகே, எனேபிள் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த ஆப்ஷன் காமிக்கல, இப்போ இந்த ஆப்ஷன் காமிக்குது. இந்த இதில் இந்த ரிக்வஸ்டர் வந்து ஏஐ இன்சைட், இந்த ஒர்க்கு வந்து அதிகமாக ரிஜெக்ஷன் ஆகிற மாதிரி இருக்கனால தான் வந்து ஃப்ளாக் வந்து 3 கொடுத்துருக்காங்க, டேர்ம்ஸ் அண்ட் வயலேஷன் 3ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து இந்த ஒர்க்கு செய்கிறதுங்கிறது ரொம்ப யோசித்து தான் செய்யணும். நல்லா ஒர்க் பண்ண தெரிஞ்சவங்க இந்த ஒர்க்கை நான் படித்து பார்த்துட்டு செய்ய முடியும்னா செய்யுங்க, இல்லாட்டி செய்ய வேண்டாம். ஓகேங்களா, இந்த என்ன கொடுத்துருக்காங்கன்னா கம்யூனிகேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கம்யூனிகேட்டிவ் பார்த்திங்கன்னா இந்த ரிக்வஸ்டருக்கு நம்ம அந்த ரிக்வஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டு நம்ம காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சா காண்டாக்ட் பண்ணி ஆன்சர் கண்டிப்பாக வராது, ஏன்னா ரொம்ப லோவாக தான் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபேர்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. அது ஃபேர்னஸ்னால் என்னென்னா அப்ரூவல் ரேட்டு அது வந்து கம்மியாக இருக்குது. ப்ராம்ப்ட்னஸ்னால் கரெக்டான வந்து ப்ராப்பரான அந்த டேட்டு, அந்த கொடுத்துருக்க டேட்லேயே வந்து அந்த ரிக்வஸ்ட்டை வந்து அப்ரூவ் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது. அது இது இந்த பே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பேமெண்ட்டு அதாவது கரெக்டான 1 சென்ட் தான் கொடுத்துருக்காங்க, 1 சென்ட்டு பே பண்ணிடுவாங்க. பட் வந்து கரெக்டாக பே பண்ணுறது இல்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மினிமம் வந்து ஹவரில் 1 ஹவருக்கு எவ்வளோ டாலர்ஸ் எர்னிங் பண்ணலாம் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. 4 to 7 டாலர்ஸ் வரைக்கும் எர்னிங்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. ஆனால் வந்து இது ஸ்டார்டிங்கில் எதை பார்க்கணும் அப்படின்னா இந்த ஃபேர்னஸ்ஸு ப்ராம்ப்ட்னஸ் தான் பார்க்கணும். ரெண்டுமே ரொம்ப ஸ்லோ, ரொம்ப லோவாக இருக்குது.
அதனால் அதை வந்து நீங்கள் பண்ணுறது ரொம்ப யோசித்து தான் பண்ணணும். ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இதை விட்டுருங்க. இது பார்த்தீங்கன்னா டீம்ஸ், இது பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட்டிவ் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது, ஆனால் ஃபேர்னஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஃபேர்னஸ் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது, ப்ராம்ப்ட்னஸும் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் தாராளமாக அந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணலாம். ரிஜெக்ஷனும் வந்து கம்மியாக தான் ஆகும், அதிகபட்சம் ரிஜெக்ஷனும் ஆகாது, பண்ணிக்கலாம். ஷாப்பிங் ரிசிப்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். கம்யூனிகேஷன் சுத்தமாக ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க. ஃபேர்னஸ் மீடியமாக இருக்குது, ப்ராம்ப்ட்னஸ் நல்லாயிருக்கு, அப்ரூவல் உடனே கிடச்சிடும். அதனால தான் ப்ராம்ப்ட்னஸ் வந்து உங்களுக்கு அப்ரூவல் இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பீனினார். பீனினார் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். பீனினார் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கும், ஃபேர்னஸும் கரெக்டாக இருக்குது, ப்ராம்ப்ட்னஸ் அப்ரூவலும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அப்ரூவ் அன்றைக்கே அப்ரூவ் ஆயிரும். ஸோ இது இந்த மாதிரி தான் வந்து எல்லா ரிக்வஸ்ட்டருக்கும் இதே மாதிரி சேம் மெத்தடு தான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா. ஸோ இதை வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணி இந்த இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த ரிவ்யூஸ் பார்த்து நீங்கள் வந்து இந்த ஒர்க் பண்ணுங்கள். புதுசாக ஒர்க்கை அக்செப்ட், அதாவது ஒரு ஹிட்டு மட்டும் காமிச்சு உங்களுக்கு கிடைக்காமல் இருந்தாலும் அலர்ட்டு வச்சு நீங்கள் கேட்ச் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த இடத்துல காமிக்கும், மேலே வந்து இந்த இடத்துல தனியாக வந்து இந்த ஏரோ டவுன் ஏரோ மார்க் காமிக்கும். அதை மேலே சும்மா ஜஸ்ட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கனாவே போதும், உங்களுக்கு வந்து இந்த இடத்துல அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்துடும், எத்தனை பேர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, எப்படி ரிவ்யூ கொடுத்துருக்காங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெக்ஃபே தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.